الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد بعد ونعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ونادى فرعون في قومه قال يا قوم اليس لي ملك مصر وهذه الانهار تجري من تحتي افلا تبصرون صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من تكبر ولعه الله அவு கமா கான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹமத்தும் மஃபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமாக. கணித்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட இறை வசனத்திலே அல்லாஹுக்கு மகானுபவ தாலா ஃபிரௌன் அழிக்கப்பட்ட வரலாறை, எதனால் அவன் அழிக்கப்பட்டான், எப்படி அழிக்கப்பட்டான் என்பதை பற்றி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அரை பக்கத்திற்கு, குர்ஆன்ல அவர் அரை பக்கத்துக்கு மிக தெளிவாக அல்லாஹு குறிப்பிடுகிறான். ஃபிரௌன் தன்னுடைய சமுதாயத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹினுடைய மார்க்கத்தை எடுத்து வைக்கின்ற பொழுது, அல்லாஹினுடைய அத்தாட்சிகளை தெளிவாக எடுத்து கொண்டு வந்த பொழுது அவர்களுடைய சமுதாயம் கேலி பண்ணி சிரித்தாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தினர்களுக்கு பல சோதனைகளை கொடுத்தான். ஒவ்வொரு சோதனைகளை கொடுக்கின்ற பொழுதும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போய் அல்லாஹ்விடத்தில் துவா கேளுங்க, எங்களுக்கு உண்டான சோதனை நீங்கணும், இந்த சோதனை நீங்கிருச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் உண்மையான முஃமின்களாக மாறிவிடுவோம், உண்மையான முஃமின்களாக நாங்கள் மாறிவிடுவோம், அதனால அல்லாஹ்விடத்தில் நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு வந்து முறையிடுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்வாங்க. அப்படி துவா செய்கின்ற பொழுது அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அந்த சமுதாயத்தில் உண்டான அந்த சோதனைகளை, அந்த கஷ்டங்களை, வேதனைகளை அல்லாஹ் நீக்கிடுவான். அல்லாஹ் நீக்கின பிறகு மறுபடியும் தலைகீழா புரண்டுருவாங்க. ஏற்கனவே என்ன குஃப்ர செஞ்சாங்களோ, என்ன இணைவைப்பு செய்து கொண்டிருந்தார்களோ அதை மறுபடியும் செய்வாங்க. ஒரு தடவை ஃபிரௌன் வந்து தனது சமுதாயத்தில் வந்து பறைசாட்டான், சத்தம் போட்டு சொல்றான், யா கௌமி அலைசலி முல்கு மிஸ்ர, மிஸ்ர் நாட்டினுடைய ஆட்சி எனக்கு இல்லையா, மிஸ்ர் நாட்டினுடைய ஆட்சி முழுவதும் எனக்கு தானே இருக்குது, ஓ ஹாதிஹில் அன்ஹார் எனது இல்லங்களுக்கு அருகே ஓடக்கூடிய ஆறு நைல் நதியை பாருங்க, அதுவும் என்னுடைய ஆட்சிக்கு கீழே தான் இருக்குது, அப்பனா துண்டுசிரும், இதெல்லாம் நீங்க கண் கூட பார்க்க தானே செய்றீங்க, மூசாவையா ஈமன் கொள்றீங்க, அம்மான கயிறும் நின் ஹாதல் நதி ஹுவ மகீனும், இழிவாக இழிவான நபராக இருக்கக்கூடிய இந்த மூசாவை விட நான் சிறந்தவனா, அவர் சிறந்தவன், தெளிவாக அவருக்கு பேச கூட தெரியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்து நாவுல வந்து சில கொண்டல் இருக்கும், அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் வந்து ஃபிரௌன் இடத்துல அனுப்புகின்ற பொழுது பிரத்யேகமா துவா செய்வாங்க, யாரெல்லாம் எனது நாவில உள்ள முடிச்சுகளை அகழ்த்தி விடுவாயாக என்று துவா செய்வாங்க. இப்ப அந்த சமுதாயத்துக்கு எல்லாத்துக்கும் தெளிவா தெரியும் அவன் நாக்கில வந்து சில பொண்ணல் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப ஃபிரௌன் அதையும் சேர்த்து கேள்வி பண்றான், ஒலா எக்காது யுபீன், அவருக்கு தெளிவாக பேசவும் தெரியாத, தெளிவாக பேச தெரியாத, இன்னும் இழிவாக இருக்கக்கூடிய இந்த மனிதரை விட நான் தானே சிறந்தவன், இது உங்களுக்கு தெரியாதா, இவர் சிறந்தவர் என்றால், மூசா நபி சிறந்தவர் என்றால் அவருக்கு வந்து தங்கம் தங்கங்கள் வழங்கப்பட்டிருக்கணும், பொக்கிஷங்கள் வழங்கப்பட்டிருக்கணும், அல்லது அவருக்கு வந்து நண்பர்களாக மலக்குமார்கள் இருக்கணும், மாணவர்கள் இருக்கணும், எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி நீங்க சிறந்தவராக கருதுறீங்க அப்படின்னு சொல்லி அவன் அறிவுபூர்வமா நினைச்சுக்கிட்டு சில கேள்விகளை மக்களிடத்துல வைக்கிறான், சில கேள்விகளை மக்களிடத்துல வைக்கிறான். சிறந்தவன் என்பதற்கு அடையாளமா என்ன காட்டுறா அப்படின்னு சொன்னா, தனக்கு கொடுக்கப்பட்ட பதவி, தனக்கு கொடுக்கப்பட்ட செல்வம், இந்த இரண்டை தான் அவன் தனக்கு சிறப்பு என்று கருதி, இந்த இரண்டும் யாருக்கு இல்லையோ அவர் இழிவானவர் என்று கருதி மக்களிடத்துல தனது வாதத்தை எடுத்து வைக்கிறான். அந்த ஃபிரௌனுடைய அந்த சமுதாயம்
மூசா அலைஹிஸ்ஸலாம் காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த சமுதாயம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஃபிரௌனுக்கு கட்டுப்பட்டுறாங்க. ஃபிரௌன் என்ன சொல்றான், அவன் வாழ்த்துக்கு கட்டுப்படுறான், கேட்கறதுக்கு அழகா இருக்கு. இப்ப ஆட்சி இவருக்கு தானே கொடுக்கப்பட்டிருக்கு, நபி எல்லாம் இவருக்குலாம் வழங்கப்பட்டிருக்கணும், ஆட்சி பதவி இவருக்குலாம் வழங்கப்பட்டிருக்கு, செல்வம் இவருக்குலாம் வழங்கப்பட்டிருக்கு. இவர் நபியா, மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியா இருந்தா அவருக்கு ஆட்சி கொடுக்கப்பட்டிருக்கணும், அவருக்கு செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கணும். ஆனா நேர் மாறலாம் இருக்குது, அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து நபி கிடையாது என்று அவங்க எல்லாம் முடிவு பண்ணிடுறாங்க. முடிவு பண்ணி அவங்க முழுவதும் என்ன செஞ்சிடறாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு பாவமான காரியத்தை செய்யறாங்க. அல்லாஹ்வுக்கு மிக பெரும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை செய்ய காரணத்தினால அல்லாஹ் சொல்கிறான், நம்மை அவர்கள் கோபம் கூட்டிய பொழுது நாம் அவர்களை பழி தீர்த்தோம். அல்லாஹ் சொல்றான், அஜ்மாயின், நாம் அவர்கள் அனைவர்களையும் மூழ்கடித்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதுல வந்து பிரத்யேகமா மூழ்கடிக்கப்பட்டு ரொம்ப வேதனை செய்து மூழ்கடிக்கப்பட்டது பிரௌன் தான். ரொம்ப வேதனை செய்யப்பட்டு தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டவன் பிரௌன் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இந்த அழிக்கப்பட்ட இந்த சமுதாயத்தை நாம் இழிவான முன்வாழ்ந்த சமுதாயமாக ஆக்கியிருக்கிறோம், ஓ மத்தலத்தின் ஆகிரி, பின்வாழ்ந்த சமுதாயத்தினர்களுக்கு ஒரு படிப்பினையாக ஒரு உதாரணமாக நாம் ஆக்கியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப ஃபிரௌன் வந்து ஆட்சியை வந்து பயன்படுத்தலாம் பெருமை அடிக்கிறதுக்கு, அதே போல செல்வத்தை பயன்படுத்தலாம் பெருமை அடிக்கிறதுக்கு. இந்த இரண்டையும் இரண்டையும் வைத்துக் கொண்டு பெருமை அடித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இழிவுபடுத்த காரணத்தினால அந்த ரெண்டையுமே அல்லாஹ் இல்லாமாக்கினான். ஆட்சியும் இல்ல, பதவியும் இல்ல. இதுல விசேஷம் என்ன கேட்டா, ஓ ஆதியில் அன்னாரும் தஜிரி மின் தஹ்தி அப்படின்னா, இந்த நைல் நதி இருக்கிறதே அது எனக்கு கீழே தான் ஓடுதுன்னா, என்னோட மாளிகைக்கு கீழே தான் ஓடுது அப்படின்னா, அதை கொண்டு பெருமை அடித்தான். எந்த நைல் நதியை கொண்டு பெருமை அடித்தானோ அதே நைல் நதியை மூழ்கடிச்சு அல்லாஹ் அவனை குழந்தை, அதே நைல் நதியில மூழ்கடிச்சு அல்லாஹ் அவனுக்கு தண்டனை கொடுத்தான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய கோபம் வந்துருச்சுன்னு சொன்னா மனிதனுடைய வார்த்தை தான் பார்க்கப்படும். அவன் எந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹுக்கு கோபம் வரக்கூடிய வார்த்தைகளை பேசினானோ அந்த வார்த்தையே அவனுக்கு வினையாக மாறிவிடும். அதே போலதான் ஃபிரௌனுடைய காலகட்டத்துல வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தில் காரூன் என்பவன் இருந்தான். காரூன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவனுக்கு மிகப்பெரும் பொக்கிஷத்தை வழங்கியிருந்தான். இவன் வைத்திருக்கக்கூடிய பொக்கிஷம், அந்த பொக்கிஷம் வச்சிருப்பாங்கல்ல விடவும், அந்த கதவை வந்து திறக்கிறதுக்கு சாவி பயன்படுத்துவாங்கல்ல, அந்த சாவியை தூக்கிட்டு போறதுக்கு பெருங்கொண்ட கூட்டம் இருக்குமா, சாவியை தூக்கிட்டு போறதுக்கு பெருங்கொண்ட கூட்டம் இருக்கும். அப்ப எவ்வளவு பெரிய கதவு இருக்கும் பாத்துக்கங்க, அது எவ்வளவு பெரிய மாளிகையா இருக்கும் பாத்துக்கோங்க. அப்ப அந்த மாளிகை முழுவதும் மிகப்பெரும் கோட்டை முழுவதும் அவனுடைய பொக்கிஷம் தான் இருக்கும், அவனுடைய செல்வம் தான் இருக்கும். அல்லாஹ் சொல்றான், நாம் அவனுக்கு மிகப்பெரும் பொக்கிஷத்தை கொடுத்தோம். அந்த பொக்கிஷத்தினுடைய திறவுகோடை ஒரு பெருங்கொண்ட வலிமை மிக்க கூட்டம் அதை சுமந்து செல்லும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறான். இந்த பிரவுண்ட் இருக்கான, இவன் தனது செல்வத்தை வச்சுதான் பெருமை அடிச்சான். தனக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த செல்வத்தை வைத்து பெருமெடுத்த காரணத்தினால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த நல்லடியார்கள் காரூனிடத்தில் சொன்னாங்க, காரூனே பெருமை கொள்ளாதே, வீண் விளையம் செய்யாதே, அல்லாஹ் கொடுத்த அந்த பணத்தை கொண்டு நீ பெருமை அடிக்காதே, அடித்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பிரியப்பட மாட்டான். அல்லாஹ் உனக்கு வழங்கிய இந்த செல்வத்தின் மூலமாக மறு உலகத்தை நீ தேடிக்கொள். அதிகமா ஜகாத் வழங்குறது, தர்மம் வழங்குறது, ஏழைகளுக்கு உதவுறது, இது மாதிரியான நன்மையான காரியத்தை செஞ்சு மறுவையை நீ தேடிக்கொள். இந்த உலகத்தில் அல்லாஹ் உனக்கு தந்த நசீபை, இந்த உலகத்தில் அல்லாஹ் உனக்கு தந்த பங்கை நீ மறந்து விடாதே. அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்ததை போல நீ அடுத்தவர்களுக்கு உபகாரம் செய். அல்லாஹ் உனக்கு நிரப்பமா தந்திருக்கானா, இந்த நிரப்பமான இந்த செல்வத்தை வைத்து ஏழை எளியவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு நீ வழங்கி அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்ததை போல நீயும் உபகாரம் செய் அப்படின்னு சொல்லி நல்லடியார்கள் சொன்னான். பூமியில பசாது செய்யாத, குழப்பம் செய்யாதான் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான். அப்ப காரணம் நினைச்சுதான் தெரியுமா, அல்லாஹ் எனக்கு செல்வம் தந்தானா, அல்லாஹ் ஒண்ணு எனக்கு தரல, இதை வந்து முழுக்க முழுக்க என்னுடைய சம்பாத்தியத்தினால வந்ததுன்னா, என்னுடைய அறிவின் மூலமாக, என்னுடைய டேலண்டின் மூலமாக,
எனது எழுமின் மூலமாக நான் சம்பாதித்து பெறப்பட்ட ஒரு செல்வம் தான் இது என்று என்ன செஞ்சான், அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை அல்லாஹ் வழங்கல அப்படின்னு சொல்லி பெருமை அடிச்சான். அப்ப அல்லாஹுக்கு மாணவர்களுக்காரா எவ்வளவு பெரிய செல்வத்தை வழங்கியிருக்கான் பாருங்க. இந்த துன்யா துன்யாவை ஆசை கொள்ளக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, ஆகரத்தை விரும்பாத ஆகரத்தினுடைய சிந்தனை இல்லாத அனுதினமும் துன்யாவுடைய சிந்தனையிலேயே மூழ்கி இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்களா என்ன, அவங்க எல்லாம் வந்து காரூனுடைய செல்வத்தை பார்த்து சொல்லுவாங்களாம், யானை தலனா மித்திரமா ஊசிய காரூன், காரூனுக்கு வழங்கப்பட்ட பொக்கிஷத்தை போல நமக்கும் வழங்கப்பட்டிருக்க வேண்டுமே, இன்னும் அது மிகப்பெரும் பங்கு அல்லவா, மிகப்பெரும் பொக்கிஷம் அல்லவா அப்படின்னு காரூனுடைய சமுதாயம் சொன்னாங்க. அப்படி காரூனுடைய சமுதாயம் சொல்லும் போது மார்க்க ஞானம் வழங்கப்பட்ட நல்லடியார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் அவங்க சொல்றாங்க, வைலக்கும் உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் தான், காரூனுக்கு வழங்கப்பட்ட செல்வம் மாதிரி கிடைக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்களே, இந்த உலகத்து நன்மையான காரியத்தை யார் செய்கிறாரோ ஈமான் கொண்டு நல் அமல் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு இதைவிட மிகப்பெரும் சவாபை கூலியை அல்லாஹ் தருவான், மறுமையில நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்தில் உள்ள செல்வத்தை கண்டு உலகத்தில் உள்ள பொக்கிஷத்தை கண்டு நீங்க என்ன செய்கிறாருங்க, ஏமாந்து போயிடாதீங்க. சரி, இப்ப காரூன் என்ன சொன்னா, அல்லாஹ் வழங்கிய அந்த பொக்கிஷத்தை கொண்டு பெருமாடிச்சான், அல்லாஹ் வழங்கிய அந்த பொக்கிஷத்தை அல்லாஹ் வழங்கலன்னு சொன்னான். அவன் எந்த பொக்கிஷத்தை அவன் பயன்படுத்தி அல்லாஹுக்கு முரணாக செயல்பட்டானோ அதே பொக்கிஷத்தை வச்சு அல்லாஹ் அவனை அழிச்சான். எப்படி அழிச்சான், அல்லாஹ் சொல்றான், நாம் அவனையும் அவனுடைய இல்லத்தையும் பொக்கிஷம் நிறைந்த இல்லங்கள் அனைத்தையும் சேர்த்து பூமியில் உள்வாங்கி விட்டோம் அப்படிங்கிறான். பூமியில புரஞ்சு வேண்டான், பூகம்பம் வந்து உள்ள புழையிற மாதிரி இந்த காரூனையும் காரூனுடைய இல்லத்தையும் அவன் சம்பாதித்து வைத்த அத்தனை பொக்கிஷத்தையும் அல்லாஹ் பூமியை உருவாக்கிட்டான், உயிரோடு உள்ள போயிட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சுமா காரணகும் என் சிறுவனகும் இந்துவனில்லா, அவன் பூமியில் உள்வாங்கப்படுகின்ற பொழுது பூமியில் புலையுண்டு போகின்ற பொழுது அவனுக்கு உதவி செய்ய எந்த கூட்டமும் இல்லை. அவனுடைய செல்வனுக்கு உதவி செஞ்சுட்டா ஒண்ணும் இல்லை அவன் அல்லாஹ் ஒழுங்கா நம்பி இருந்தான் சொன்னா அல்லாஹ் உதவி செஞ்சிருப்பான் அப்ப அல்லாஹ் அல்லாத மற்ற யாருமே அவனுக்கு உதவி செய்யறதுக்கு இல்ல உதவி செய்யக்கூடிய கூட்டத்திலும் அவன் கிடையாது உதவி செய்யப்படக்கூடிய கூட்டத்திலே அவன் கிடையாது, அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்யக்கூடிய நசீர் எடுத்துட்டான். அவன் ஃபிரௌன் வந்து அவனுக்கு வழங்கப்பட்ட அந்த செல்வத்தை ஆட்சியை பயன்படுத்தி பெருமை அடைச்சான். மூத்த அழகின் செலவ அதனால இழிவானவன் சொன்னான், மகிம் சொன்னான், இழிவானவன் சொன்னான். அப்படி சொன்னனால அல்லாஹ் அவனுடைய செல்வத்தையும் அழிச்சான், அவனுடைய பதவியையும் எடுத்தான். எந்த ஆறை நைநதியை கொண்டு பெருமை எடுத்தாரோ அந்த நைநதியையும் மூழ்கடித்து அவனுக்கு மிகப்பெரும் தண்டனை கொடுத்தான். அதே போல மூத்தாளிச காலகட்டத்தில் வாழ்ந்த காரூன் என்ற மிகப்பெரும் கோடீஸ்வரன் அவன் அவனுக்கு வழங்கப்பட்ட அந்த செல்வத்தை அல்லாஹ்வுக்கு முரணாக பயன்படுத்தின காரணத்தினால அந்த செல்வத்தை கொண்டு அவன் பெருமை அடித்த காரணத்தினால அந்த செல்வத்தோடு அவனையும் அல்லாஹ் பூமியிலே உருவாக்கி விட்டான். அவன் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய நியமத்துகளை, அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய பொக்கிஷங்களை, அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய செல்வங்களை, அருள் வளங்களை நாம் அவனுக்கு பொருத்தமான முறையில செலவு பண்ண வேண்டும், அவனுக்கு பொருத்தமான முறையில அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தினால்தான் அந்த செல்வங்களை அல்லாஹ் அதிகரிக்க செய்வான் மட்டுமல்ல, அந்த செல்வங்கள் நமக்கு சாதகமாக மாறும், மறுமையில நமக்கு அதிகமான நன்மைகள் கிடைப்பதற்கு அது காரணமாகவும் அமையும். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் அவனுடைய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியாரனாக ஆக்குவானாக. அவனுடைய நியமத்துகளை சரியான முறையில் அல்லாஹனுடைய பொருத்தத்தை பெருமிதத்தில் பயன்படுத்தக்கூடிய நல்லடியார்களாக நம்மை ஆக்குவானாக. பெருமை அடிக்கக்கூடிய கூட்டத்தை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. நாளை கியாமத் நாளிலே காத்தமுல் நபி இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸிலே நபிக்கு நெருக்கமாக இருக்கும் பாக்கியத்தையும், நபி அவர்களை காணும் பாக்கியத்தையும், நபி அவர்களோடு உரையாடக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்து அருள்புரிவானாக. வா ஆகிர தஅவானா அலில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.